மார்னிங் தமிழா. இன்னைக்கு நம்ம பேசும் திறனை எப்படி வளர்த்து கொள்வது, எப்படி சிறப்பாக பேசுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பேசும் திறன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு திறன். இப்போ உதாரணத்துக்கு, உலகிலேயே மிக்க ஒருவருக்கு பேரும் புகழும் கிடைக்கும், கொஞ்சம் பணம் கிடைக்கும் இல்லைங்களா? ஆனால் உலகிலேயே தலை சிறந்த பேச்சாளருக்கு அந்த நாடே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அறிஞர் அண்ணா, அவர் பேசும் திறனால் தான் மக்களை கவர்ந்து தமிழ்நாட்டினுடைய முடிசூடா மன்னனாக இன்னும் இருக்கிறார் இல்லைங்களா? ஸோ பேச்சாற்றல் வந்து ஒரு மனிதனை சிறப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும், யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய பேச்சும் சிறப்பான ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஈஸியாக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து அதை கற்றுக்கலாம். பைக் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைக் தியரி என்ன அப்படின்னா, பைக்கில் நிறைய உபகரணங்கள் இருக்குது, அதாவது பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக ஒரு நாலு உபகரணத்தை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே, குறுகிய நேரத்துக்குள்ளே நம்ம பேசி முடிக்கணும் அப்படின்னா, நாம் பேசக்கூடிய வேகம் வந்து ஒரு சீரான வேகத்தில் பேசக்கூடிய பேச்சு வந்து ஒரு சீரான வேகத்தில் இருக்கணும். அப்போ தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே சொல்ல வந்த எல்லாத்தையும் சொல்ல முடியும். இதுக்கு நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆக்சலரேட்டர். இந்த ஆக்சலரேட்டர் எப்படின்னா, வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, வேகத்தை ஒரு சீரான இடத்துல வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆக்சலரேட்டர். ரெண்டாவது, நம்ம அது எதுக்காக இந்த ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணுறோம், குறிப்பிட்ட தூரத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொண்டு போய் சேரணும் அப்படின்னா, அப்போ நம்ம சொல்ல வந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பேசி முடிக்கணும்னா, எவ்வளவு விஷயம் பேச போகிறோம், யார்கிட்ட பேச போகிறோம், எவ்வளவு நேரம் இருக்குது, இதை பொறுத்து வந்து ஒரு குறிப்பான ஒரு சீரான ஒரு வேகத்தில் நம்ம பேசணும். விளம்பரங்கள் பார்த்திங்கன்னா 30 வினாடிகளுக்குள்ளே அவங்க தகவல் எல்லாம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அது இப்போ நான் பேசுகிற மாதிரி நிறுத்தி நிதானமாக இருக்காது, கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த உரிமை துறப்புன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, இதை விட ரொம்ப காமெடியான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஒரு முழு பேராவை 2 செகண்டில் வாசித்து முடிச்சுருவாங்க, முடிச்சுருவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ சீரான வேகம், ஆக்சலரேட்டர். ரெண்டாவது, நம்ம எப்போ பிரேக் போடுவோம், பிரேக்கு அடுத்து ஆக்சலரேட்டர்னா வேகம், அடுத்து வேகத்தடை. எப்போ பிரேக் போடுவோம் அப்படின்னா, எப்பொழுது டிராஃபிக் அதிகமாகுதோ, எப்பொழுது நம்ம கவனமாக வண்டி ஓட்டணுமோ, எப்போ ஒரு குழி வருதோ ஒரு மேடு வருதோ அப்போ வந்து பிரேக் போடுவோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, முக்கியமான இடத்துல வண்டி ஓட்டும் பொழுது பிரேக் அடிக்கணும் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படின்னா முக்கியமான தகவலை சொல்வதற்கு முன்னாடியே, இப்போ முக்கியமான இடம் வந்தோன்னா அந்த இடத்துல போய் பிரேக் அடிக்க மாட்டோம், முன்னாடியே பிரேக் அடிச்சிருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு முக்கியமான தகவலை சொல்வதற்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவெளி, ஒரு வினாடி இடைவெளி விட்டிங்கன்னா அந்த கேட்கக்கூடிய மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும். மூணாவது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சைலன்சர் அப்படிம்பாங்க. சைலன்சர் என்ன பண்ணுன்னா, இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அந்த சத்தத்தை ஒரு ஓசையாக மாற்றும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், புல்லட்டுக்கு அதனுடைய சைலன்சர் வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும். ஹீரோ ஹோண்டா பைக்னால் ஒரு சவுண்டு வரும். ஒரு காலத்தில் சவுண்டுக்காகவே விற்ற பைக்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி சைலன்சர் என்ன பண்ணுன்னா, குரலிலிருந்து நம்ம பேசும்பொழுது வரக்கூடிய சப்தத்தை நல்ல ஓசையாக மாற்றக்கூடியது. அப்போது பேசக்கூடிய விஷயத்தை பொறுத்து, பேசக்கூடிய மக்களினுடைய தன்மையை பொறுத்து நம்ம குரலை கொஞ்சம் டியூன் பண்ணிக்கணும். கரகரப்பாக ஒரு மாதிரி கடினமான ஒரு குரல் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுடைய சப்தத்தை ஒரு ஓசையாக மாற்றுவது, இசையாக மாற்றுவது. நாலாவது முக்கியமான பார்ட்டு ஹார்ன். இந்த பிரேக் அடிக்கும்போது ஹார்ன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? பிரேக் எப்போ அடிப்போம், இந்த முக்கியமான ஒரு டிராஃபிக் ஜங்ஷன் வரும் பொழுதோ, ஸ்பீட் பிரேக்கர் வரும் பொழுதோ நம்ம பிரேக் அடிச்சுட்டு அப்புறம் பேசுவோம். அப்படி பேசும் பொழுது அந்த முக்கியமான இடத்தை கடக்கும் பொழுது ஹார்ன் யூஸ் பண்ணுறது. ஹார்ன் என்பது சைலன்சர்லேருந்து வரக்கூடிய சத்தத்தை விட கொஞ்சம் அதிக சத்தத்தை கொடுப்பது. இப்போ நான் சொன்னேன், அதிக சத்தத்தை கொடுப்பது. அப்போது முக்கியமான வார்த்தைகளை பேசும்பொழுது கொஞ்சம் உங்களுடைய குரலினுடைய அளவை உயர்த்தி
அழுத்தி அப்படி சொல்லும் பொழுது டக்குன்னு அந்த தகவல் மனசில் போய் பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நண்பர், அவர் வந்து அவருடைய பதவியினுடைய தன்மை என்னென்னா, ஒரு வாரத்துக்கு 4 முறை இல்லை 5 முறை வந்து ஊழியர்களை ஒரு பகுதியை உட்கார வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை அவருக்கு பொறுப்பு இருக்குது. அவருடைய வேலையின தன்மை என்னென்னா, ஊழியர்களின் ஒரு ஒரு பகுதி மக்களை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வச்சு தொடர்ந்து பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை அவருக்கு இருக்குது, அந்த தன்மை. அப்போ அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நான் என்ன பேசணுமோ அதை சரியாக தயார் செய்துட்டு தான் போகிறேன். தயார் செய்துட்டு போயிட்டு நான் அப்படி பேசுகிறேன், பேச ஆரம்பிக்கும் போது 5 நிமிஷத்துலேயே எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி உட்காடுறாங்க, கவன சிதைவு ஏற்படுது. நான் எப்படி அதை வந்து சரி பண்ணுறதுன்னாரு. அவருக்கு நான் சொல்லி கொடுத்த விஷயம், இது 4 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மனிதன் வந்து ஒரு நிமிடத்தில் வந்து 100 வார்த்தைகள்லேருந்து 130 வார்த்தைகள் பேசலாம். அப்போனா நீங்கள் பேசக்கூடிய தகவலை அடிப்படையில் எவ்வளவு நேரத்துக்குள்ளே இதை முடிக்க முடியுன்றதை பிளான் பண்ணி அந்த ஸ்பீடில் நீங்கள் போகிறது நல்லது. ரொம்ப முக்கியமான தகவல், நிறைய தகவலை வந்து 10 நிமிஷத்தில் சொல்லணும் அப்படின்றதும் தவறு. அப்போ என்ன பண்ணும், 5 தகவலை இந்த 10 நிமிஷத்தில் சொல்கிறேன், புரிஞ்சுதான்னு செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து அடுத்த செஷனில் வந்து அடுத்த தகவலை சொல்கிறேன்றதை பிரிச்சுக்கிறது தான் சரி. அதுக்காக 1 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 10 புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை 1 நிமிஷத்துக்குள்ளே சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னா அதனுடைய முக்கியமான கருத்துக்களை மட்டும் எடுத்து சுருக்கி சொல்லுதல் தான் வெற்றிக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு 3 மாதம் கழித்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நீங்கள் சொல்கிறதுலேயே ரொம்ப முக்கியமாக எனக்கு உபயோகமான விஷயம் என்னென்னா, அந்த பிளானிங், உங்களுடைய பேச்சை திட்டமிடுவது, ஒரு சாதாரண விஷயத்தை, இப்போ நான் பேசுகிற விஷயத்தை 1 நாள் ஃபுல்லாகவும் சொல்லி கொடுக்கலாம், அல்லது 3 மணி நேரமும் பேசலாம், இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்குள்ளேயும் பேசலாம். இந்த பிளான் பண்ணி பேசணுன்னா நம்முடைய ஸ்பீடு ஓவர் ஸ்பீடாகவும் இருக்காது, ஓவர் ஸ்லோவாகவும் இருக்காது, சரியான ஒரு சீரான வேகத்தில் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டீங்க, பைக்குடைய ஆக்சலரேட்டர், பிரேக்கு, சைலன்சர், ஹார்ன், இந்த 4 விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா உங்கள் பேச்சும் சிறப்பான பேச்சாக அமையும். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு விஷயத்தோடு சந்திக்கிறேன். மார்னிங் தமிழா.